Welcome to our channel TNPC Theerta Payarchi Karulam. In the video, we will talk about the கவிதை பிழை தான் நம்ம பார்க்க போறோம். கல்வி அப்படிங்கற தலைப்புல நீதி வெண்பா அப்படிங்கற ஒரு கவிதை பிழை தான் பார்க்க போறோம். இந்த கவிதை பிழை எழுதியவர் யார் அப்படினா காபா செய்கு தம்பி பாவலர் தான் எழுதி இருக்காரு. இங்க நுழைமுன் பகுதி கொடுத்திருக்காங்க பாருங்க. நுழைமுன் பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா அதாவது கற்றவர்கள் வந்து கற்கற்க நம்மளுடைய அறிவு பெருகிக்கிட்டே இருக்கும் இல்லையா அததான் இங்க கொடுத்திருக்காங்க. கற்றவர்கள் வந்து நூலை தேடி தேடி சென்று கற்று தம் அறிவை பெருக்கிக் கொள்கிறார்கள். இந்த கல்வியோடைய பெருமையை தான் புறநானூர்லேருந்து இப்போ வரலையும் தற்காலம் வரலையும் கல்வியோடைய பெருமை எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த நுழைமுன் பகுதியில் கொடுத்துருக்காங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். இது கூட ஒன்பதா கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது எது அப்படின்னா சங்க இலக்கியம் தான். தோண்டும் அளவு நீர் ஊறும் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். தோண்ட தோண்ட நீர் சுரக்குது இல்லையா அதே மாதிரி கற்க கற்க நம்மளுடைய அறிவும் சுரக்கிறது அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. கல்வியை போற்றுவது வந்து புறநானூறு காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டை போல நாமும் நூல்களை நாடி சென்று அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நுழைமுன் பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து ஒரு கல்வியை போற்றுற ஒரு பாடல். இதுவும் வந்து ஒரு மனப்பாட பகுதி தான். ஏன்னா ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க மனப்பாட பகுதின்றதால நம்ம படிக்கிறப்ப ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். வாங்க பாடலை பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வியன்றோ போற்றி அப்படின்னு செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வியன்றோ போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம். அதாவது அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தருவது எது அப்படின்னா கல்வி தான். உயிருக்கு அரிய துணையாக இன்பம் சேர்ப்பதும் கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அதை நாம் போற்றி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் சொல்கிறாரு. செய்குத்தம்பி பாவலர் சதாவதானம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நூறு செயல்களை ஒரு இடத்துல நிகழ்த்துவாங்களாம். அதை எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கிட்டு அதை விடையளிக்கிறது தான் சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதம் என்றால் என்ன நமக்கு தெரியும். சதம்னா நூறு என்று பொருள். அதாவது ஒருவருடைய புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளிப்பதே சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதாவதானம் அப்படின்னா ஒரு நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களை நினைவில் கொண்டு விடையளிப்பது தான் சதாவதானம் அப்படின்றாங்க. சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர் தான் செய்குத்தம்பி பாவலர். இங்கே நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க பாருங்க. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் தான் செய்குத்தம்பி பாவலர். இவருடைய வாழ்நாள் எது அப்படின்னா 1874 முதல் 1950 வரை அவருடைய வாழ்நாள். இவருடைய ஊர் எது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியை சேர்ந்தவர் தான் இந்த செய்குத்தம்பி பாவலர் அவர்கள். இவர் வந்து 15 வயதிலேயே செய்யலியற்றும் திறமை பெற்றவர் தான் நம்ம செய்குத்தம்பி பாவலர் அவர். இவர் வந்து ஒரு நூலுக்கு உரை எழுதியிருக்காரு. எந்த நூல் அப்படின்னா சீரா புராணத்திற்கு தான் உரை எழுதியிருக்காரு. இவர் எந்த இடத்துல சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றார் அப்படின்னா 1907 மார்ச் 10 நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி தான் சதாவதானி அப்படின்னு பட்டம் பெற்றார். எந்த இடம் அப்படின்னா சென்னை விக்டோரியா அரங்கம். எந்த நாள் அப்படின்னா மார்ச் 10 1907 அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நினைவை போற்ற வகையில் இன்னும் இடலாக்குடியில் இவருடைய மணிமண்டபமும் இவருடைய பேரில் ஒரு பள்ளியும் இருக்குது சொல்கிறாங்க. இவரது நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. சதாவதானி கலையில் சிறந்து விளங்கியவர் தான் செய்குத்தம்பி பாவலர். இவர் கன்னியாகுமரி இடலாக்குடியை சேர்ந்தவர். இவர் வந்து சீரா புராணத்திற்கு உரை எழுதியிருக்காரு. இவருக்கு வந்து சென்னை விக்டோரியா அரங்கத்தில் தான் சதாவதானி அப்படின்னு பட்டம் கொடுக்குறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1907 மார்ச் 10 நாள். இவருடைய நினைவை போற்று இவருடைய மணிமண்டபம் எங்கே இருக்குன்னா இடலாக்குடியில் தான் இருக்குது. மணிமண்டபமும் பள்ளியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது மனப்பாட பகுதின்றதால் நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். இதுதான் நீதி வெண்பா அப்படின்ற ஒரு கவிதை பிழை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி தீர்த்தா பயிற்சி கருவூலத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.